حي على الفلاح. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது கபரிலே போய் நின்றாலும் கண்ணீர் விட்டு அழுவார்கள், கண்ணீர் விட்டு அழுவார்கள். கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ரஐது மன்தரன் இல்லா வல் கப்ரு அஃதா மின்ஹு. நான் எந்த காட்சி கண்டாலும் கபரு அதைவிட பயங்கரமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் எந்த பயங்கரமான காட்சி கண்டாலும் கபரு அதைவிட பயங்கரமான நிலையில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கப்ரு அவ்வளு மனாசிலில் ஆகிறா. கபரு என்பது மறுமை நாளுக்கான படிகளில் முதல் படி. அதில் ஒத்தம் வெற்றி பெற்றுட்டான் சொன்னால் மற்ற எல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிருது சரியாகி விடுகிறது. அதனால் தான் நான் அதை நினைத்து என்ன செய்கிறேன், அழுகிறேன். இது எனக்கு சக்சஸ் ஆகுமா, இது எனக்கு சரியாகுமா என்று நினைத்து தான் நான் என்ன செய்கிறேன், அழுகிறேன் என்று சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களோடு இருப்பவர்களுக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒருவர் கல்வி படித்து அந்த கல்வியினூடாக அவருக்கு கண்ணீர் வரவில்லை என்றால் அவர் படித்த கல்வி பிரயோசனமான கல்வி கிடையாது. ஒருவர் ஒரு கல்வி படிக்கிறார், அந்த கல்வியை படித்து அது அவருக்கு கண்ணீரை வரவழைக்கவில்லை என்றால், அதன் ஊடாக அவருக்கு ஒரு எனது உள்ளம் அசையவில்லை என்றால் அவர் படித்தது அதில் பிரயோசனமான ஒரு படிப்பு கிடையாது அப்படி என்று சொல்லி சொல்கிறார். என்ன காரணம்? அன்புள்ள சகோதரர்களே, நாம் தேடுகின்ற அறிவெல்லாம் ஒன்றில் இந்த உலகத்துடைய சம்பாத்தியத்துக்கு தேடுகின்ற அறிவு, அது அந்த இந்த உலகத்துக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி. அதன் ஊடாக நாம் இஹ்லாஸை இஹ்லாஸாக அந்த சேவையை இந்த மக்களுக்கு செய்வோமாக இருந்தால், நான் சம்பாதிப்பதன் ஊடாக அந்த சேவையை மக்களுக்கு குறையற்ற முறையில் கொடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு கூலி உண்டு. இன்னொரு அறிவு என்ன? எங்களை சரிப்படுத்திக் கொள்வது, எங்களை சீர்படுத்திக் கொள்வது, எங்களை எப்படி வாழ வைப்பது என்ற கல்வி. அந்த கல்வி மூலம் நம்மளுக்கு கண்ணீர் வடியலைன்னு வைங்களே, அந்த கல்வியில் என்ன இல்லை, பிரயோசனமற்ற கல்வி அப்படி என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பதட்டத்தோடே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நின்று யோசிப்பதற்கு நேரமில்லை, எங்களது வாழ்க்கையுடைய கணக்குகளை நாம் பார்ப்பதற்கு நேரமில்லை. அதாவது எந்த அளவுக்கு என்றால் சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அதை கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க, அது கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா அதை கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு பெருமை வேறு என்ன செய்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. என்னட்ட வந்து நான் சவுதியில் வந்த நாளில் இருந்து போகிற நாள் வரைக்குரிய கணக்கை கேட்டிங்கன்னா மூச்சுட்டதுலேருந்து காட்டுவேன் பெருமையாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த கணக்கு இல்லை தெரியுமா, அவர் என்னதெல்லாம் எனது கணக்கு என்னதெல்லாம் அவர் கணக்கு வைத்திருக்க வேண்டுமோ அதை பற்றி எத்தனை முறை நீங்கள் தொழுதிங்க அது ஞாபகம் இல்லை, எத்தனை முறை தொழுகையை விட்டீர்கள் அது ஞாபகம் இல்லை, எத்தனை முறை எனது தர்மம் செய்து அது ஞாபகம் இல்லை, எத்தனை முறை நீங்கள் நிறைய பேருக்கு அநியாயம் செய்து அது ஞாபகம் இல்லை. அஹ்ஸாஹுல்லாஹு வநஸூஹு, அல்லாஹ் கணக்கெடுத்து வைத்திருக்கிறான், அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்கள் மறந்து விட்டார்கள், நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன், நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன். இன்னமாகிய அமாலுக்கும் உஹ்ஸிஹாலக்கும், இதெல்லாம் உங்களோட செயல்கள் நான் கணக்கு வைத்திருக்கிறேன், நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ எங்களது இந்த நிலை நம்ம கொஞ்சம் இப்போ இது கூட இந்த நிமிடம் கூட நம்மளுக்கு என்ன நினைவு வரும்னா கட்டாயம் நம்ம போய் என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்திக்கணும், அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நினைப்போம். காரில் ஏறணுன்னே மனசெல்லாம் சொன்னால் எப்போ யோசிப்போம் என்று இப்போ யோசிப்பீங்க, எப்போ யோசிப்போம்னு அப்போ யோசிப்பீங்க, அவ்வளோதான் யோசிக்கிறதெல்லாம். நம்மளோட என்றைக்கும் இருப்பவன் யார், ஷைத்தான். நம்மளோடும் என்றைக்கும் இருப்பவன் யார், ஷைத்தான். அப்போ ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்போ சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துறதுன்றது எந்த நேரமும் அருள் அல்ல, எந்த நேரமும் அருள் அல்ல. முக்கியமான சில விஷயங்களை ஷைத்தான் மறக்கடிக்க செய்து கொண்டே இருப்பான், முக்கியமான சில விஷயங்களை மறக்கடிக்க செய்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு ஞாபகம் அப்போ வரும், ஒரு செகண்டுக்கு ஞாபகம் வரும், ஆனால் அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும், அதை வேறொரு சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும், மறந்துடும். அல்லாஹு அக்பர்னு அழகான முறையில் தக்பீர் கட்டுறோம், சுபஹானக்கல்லாஹும் வபிஹம்திக்கேன்னு சொல்கிறோம், அல்லாஹும்ம பாயித் பயனி என்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் சலாம் கொடுக்குற நேரத்தில் நம்ம தொழுகையில் இருக்கிறேன் நம்மளுக்கு ஞாபகம் வருது, சலாம் கொடுக்குற நேரத்தில் தான் ஓ நம்ம தொழுது கண்டு இருக்கிறோம் போல இது அப்படி என்ற ஞாபகம் வருது. அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா, டோட்டல் கணக்கு பார்க்கறதுல மற்ற வெளியே என்ன செய்தோம். ஒரு அழகான ஒரு வார்த்தை, நீ தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவசரப்படாத, போகணும்னு நினைக்காத, வேலையை முடிக்கணும்னு நினைக்காத,
நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறியோ, எதெல்லாம் நடக்கக்கூடாது நினைக்கிறியோ, அதெல்லாம் நீ யாருக்கு முன்னால் நிற்கிறாயோ அவன்ட கையில் தான் இருக்குது. எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாயோ, எதெல்லாம் நடக்கக்கூடாது நினைக்கிறாயோ, அதெல்லாம் யாருடைய கையில் இருக்குது? நீ யாருக்கு முன்னால் இப்போ நின்று கொண்டிருக்கிறாய், அவன்ட கையில் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு என்ன செய்யலை அந்த நேரம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய ஒரு அழகான சுண்ணா என்ன தெரியுமா? இதுல ரிசல்ட் எல்லாம் மௌத்துக்கு பிறகு தான் விளங்கும் நினைக்கிறோமே, இல்லை. பெரும்பாலும் அல்லாஹு தாலா 40 வயதுல இருந்து அதை காட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த ரிசல்ட்டை என்ன செய்வான்டா, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா என்ன செய்வான், காட்ட ஆரம்பிப்பான். 40 வயதுல மிகப்பெரிய தெளிவு அல்லாஹு தாலா தருவான். ஆங்கில 40 வயதுல சிலர் 38 நினைச்சிருப்பாங்க, ஆங்கில அரபுல என்ன செஞ்சிருப்பாங்க, 40 வயதாக இருக்கும். 40 வயதுல அல்லாஹு தாலா சில தெளிவுகளை தருவான். ஏன், கடந்த காலமும் வருங்காலமும் 60 தான் இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. அது ரெண்டுக்கும் அவர் என்ன செய்யறாரு, கிட்டத்தட்ட நடுவில் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. ஏன், அவருடைய இளமை பருவம் என்றது ஒரு 10-15 வருஷத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அவர் வாழ ஆரம்பிச்சதிலிருந்து இதையும் பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன செய்வாரு, அவர் நிற்பாரு. அந்த நேரத்தில் அவருக்கு பல விஷயங்கள் தோன்றும், நான் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம் செய்ய இருக்க வேண்டும், இதுக்கு பிறகு இப்படியெல்லாம் மாறணும். இவ்வளவு தெளிவு தந்த பின்னாலும் நம்ம எதுக்கு ரெடி இல்லை தெரியுமா, அதை பற்றி சிந்தித்து சில மாற்றங்கள் கொண்டு வந்து நல்ல முறையில் இருக்கணும் என்கின்ற யோசனை இல்லாமல் இருக்கணும். அதனால் அல்லாஹ் என்ன செய்யறாண்டா, கோபத்தை மாற்றிக்கொள்ளாதவனை கோபக்காரன் அப்படி என்று 50 வயசு பிறகு பேர குத்த வைக்கிறான். அவருக்கு விளங்காது சொன்னா, அவர் என்றைக்கும் கேட்டதில்லை, அவருக்கு ஒன்றும் புரியாது, பொறுமையே இல்லாத ஆள், கோபக்காரன், அவர் இப்படித்தான் வாழ்ந்தாரு, இப்படி சிலருக்கு லேபல் விழுந்துருது. எதுக்கு பிறகு விழுந்தது, இந்த வயசுக்கு பிறகு தான் என்ன செய்து விழுகிறது. என்ன காரணம், அவரால் கூட அவரை உணர முடியாது. அவர் தவறு செய்கிறேன் என்பதை அவரால் உணர முடியவில்லை. இந்த நிலைமை ஒருவருக்கு வரக்கூடாது. அந்த நிலைமை, அன்புள்ள சகோதரர்களை, நான் தவறு செய்கிறேன். நான் சிலரை பார்த்தீங்கன்னா எப்பையும் தன்னை பத்தி பெருமை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவருக்கு பெருமை அடிக்கிறது தெரியாது. அவர் பெருமை அடிச்சிருக்கிறார் என்றது அவருக்கு தெரியாது. அவர் தன்னை பற்றி என்றைக்கும் பேசிக்கின்றிருப்பார், அது அவருக்கு தெரியாது. பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார், தெரியாது. சொன்ன விஷயத்தை 1000 முறை சொல்லிக் கொண்டிருப்பார், தெரியாது. சீல்பட்டிருக்கும், எதை விழுந்திருக்கும், அவருக்கு தெரியாது அது. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது சகோதரர்களே, இந்த நிலைமை இன்றைக்கு நமக்கு வரக்கூடாது. அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த சிந்தனை இருக்குதே, இதுல சில விஷயங்கள் தோன்றும், இதுல சில விஷயங்கள் தோன்றும். உங்களுக்கு யார் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு யார் பயான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சிந்தனையில் அல்லாஹு தாலா நல்லதுகள் உதிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் தந்து கொண்டே இருப்பான். இல்லைன்னு சொல்லுங்க, சும்மா போய்கொண்டு இருப்போம், நல்லது உதிக்கலையா உங்களுக்கு, நல்ல சிந்தனைகள் உதிக்கலையா, என்றைக்காவது அதை கணக்கெடுத்துக்கிறோமா? ரோட்ல போவோம், மாட்டுடைய காட்சி டிஃபரெண்டா விளங்கும், உடனே போன் எடுத்து என்ன செஞ்சிருவோம், போட்டோ அடிச்சிருவோம். நல்ல செய்தி ஒன்று தலையில வரும், அதை எடுத்து பதிஞ்சிக்கல மாட்டோம். ஏன், நம்மளுக்கு போட்டோ அடிப்பி மற்றவனுக்கு கொடுக்கறதா முக்கியமே தவிர நம்ம நல்லா வாழ்றோமா இல்லையா நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் நல்ல சிந்தனைகள் வருகிற நேரத்தில் உடனே அதை மனதில் பதிய வச்சு நம்மளை ஒரு முஹாசபா செஞ்சு உட்கார்ந்து தூங்குற நேரத்திலேயாவது நம்மளுக்கு டைம் இருக்குதா, இல்லையே. கிபிலாவை முன்னோக்கினு தான் தூங்குறது, வாட்ஸ்அப் கிபிலாவை சரியா, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம தூங்கின உடனேயே நம்ம எப்போ தூங்கினே தெரியாது, எப்போ தூங்கினே. சிலருக்கு அது இறுதி தூக்கம், சிலருக்கு அது என்ன இறுதி தூக்கம், குடும்பமாக சேர்ந்து தடமா இருக்கிறது, மகன் விழிக்கவில்லை, மகனை காணா, கதவை உடைச்சு உள்ளுக்கு பார்த்தா நிர்வாணமாக கம்ப்யூட்டருக்கு முன்னால மரணம், நிர்வாணமாக கம்ப்யூட்டருக்கு முன்னால் மரணம், கம்ப்யூட்டர்ல மோசமான படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்படி இறுதி முடியும்? அன்புள்ள சகோதரர்களே, மரணம் எப்ப எந்த செகண்ட் என்ன மாதிரி வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. சிலரே ஒரு முஹாதின் ஜித்தால மரணிக்கிறாரு, தட்டி பார்க்கிறாங்க, அவர் மரணிச்சுக்கிறாரு, முசாஃபோட மரணம். ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ யுக்தம் ஆலையே, அதில் தான் அவருக்கு ஹிதாப், அவருக்கு முத்திரை என்ன செய்யும், குத்தப்படும். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல மரணங்கள் நம்மளுக்கு வர வேண்டும். அல்லாஹு தாலா எங்களது உள்ளங்களை அறிந்தவன், அல்லாஹு தாலா எங்களது உள்ளங்களை அறிந்தவன். மனிதன் என்ன மார்க்ஸ் போடுறான் என்றத வச்சல நம்மளுக்கு மரணம், உங்களுக்கு இறைவன் என்ன புள்ளி போடுகிறான் என்பதை வைத்துத்தான் மரணம். மோசமான பட விசிடிக்களோடு பஸ்ஸில் மரணம், பஸ்ஸில் என்ன மரணம், இப்படி பல மரணங்களெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நினைச்சிருப்பாரா, நான் மரணிப்பேன் என்று அவர் நினைத்திருப்பாரா,
நினைச்சிருக்க மாட்டார். ஆனால் மரணங்கள் அந்த மாதிரி என்ன செய்யும், வந்து சேரும். இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம நம்மளை பற்றி கொஞ்சமும் விசாரிக்கலை என்று, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை என்றால் இவ்வளோ பெரிய ஹைபு. சிந்தனைக்கு எல்லாம் நிறைய நேரம் தாரா, ஒதுக்கிறதுக்கு நேரம் தாரா, பிஸி என்றும் கேட்டால் சொல்கிறோம், பிஸி எங்க வேலை பழுவன்றோம், வேலை பழு இருக்கட்டும், ஆனால் இறைவனுக்கு தூங்குற நேரத்திலேயாவது கொஞ்சம் ஒதுக்குவதற்கு நம்மளுக்கு எங்கேயாவது இருக்குதா? அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அடிக்கடி நம்மளை சிந்தித்து ஓரளவு நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற நேரம் நமக்கு இருக்க வேண்டும். தனிமை, இறைவனோடு தனிமையாகிற நேரம். ஜக்கரல்லாஹ ஹாலியன், தனிமையில் நின்று இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்த கண்கள் நாளை மறுமையில் இறைவனது நிழலிலே இருக்கும் என்பது ஹதீஸ். அந்த நிலை நமக்கு வர வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபிக் செய்தருள் புரிவானாக.